₹12,000 கொடுத்துட்ருக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெச்டியில் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ₹500 நம்ம வந்து ஃப்ளாட் ஆஃபர். ஸோ ஒரு பிளாகிங் பண்ணுறோம், ஒரு ரீல்ஸ் பண்ணுறோம், 4K எனக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு பாடி கிட் லென்ஸு, பேட்டரி சார்ஜர், சேஃப்டி ரோப், பேக்னு ஃபுல் செட்டாக கொடுக்குறோம். வித் அப் டு 1-2 வாரண்டியும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். நீட் கண்டிஷன் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பு வித் டச்சோட வரக்கூடிய ஒரு மாடல். I'm praying you don't let me down. It's gotta be all. It's gotta be all or nothing. ஹாய் பிடி, இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமரா ஷாப்பில் தான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கேமராக்கு தேவையான எல்லாமே வச்சிருக்காங்க. கேமரா வச்சிருக்காங்க, லென்ஸ் வச்சிருக்காங்க, வெறும் 5,000 ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஷார்ட்டுக்கு எடுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒவ்வொன்றா சொல்லிடலாம் சார். கண்டிப்பாங்க. நம்மளோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா வர்த்திட்டேங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா லைட் யூசர் ப்ரீ ஓன்டு ரீபப்ளிஸ் கேமராஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேமராவும் ஒவ்வொரு ப்ரைஸுமே ஒவ்வொரு மாடலையும் எல்லா மாடலுமே இப்போ வந்து வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி வந்து 15,000 கேமரா சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் ₹12,000 கொடுத்துட்டு இருக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெச்டியில் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே எடுத்துக்கலாம். 45x ஜூமிங்கில் பண்ணக்கூடிய ஒரு மாடல். ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு கொண்டு போனோம், ட்ராவலிங்கில் இருக்கேன், நான் வந்து ஜஸ்ட் வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வித் வாரண்டியோட நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேமரா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நீட் கண்டிஷன் இருக்கக்கூடியது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி 1000 சீரீஸில் நம்மகிட்ட 1300D இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 18 MP வரக்கூடியது. பாக்ஸ் பீஸோட நம்ம கிட்ட இருக்குது. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே பண்ணிக்கலாம். அடிஷனல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வைஃபை சப்போர்ட்டோட வரக்கூடிய ஒரு கேமராங்க. இந்த கேமரா பொறுத்தவரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பிக்சர்ஸாக வீடியோஸை வந்து கேஜெட்ஸுக்கு மூவ் பண்ணிக்கலாம் வைஃபை மூலயமா. ஸோ அதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது 1500D. ஸோ கெனானில் பார்த்தீங்கன்னா 1500D இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கேமராங்க. 24 MP ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். வித் வைஃபை ப்ளூடூத் ஆப்ஷனும் வரக்கூடிய மாடல் இருக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கெனான் 3000D. இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஜஸ்ட் நியூ கண்டிஷனு. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 5% தான் யூஸே பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நீட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய கேமரா நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ரொம்ப லைட் யூசர் கேமராஸ்ன்னு சொன்னதுக்கு இதே ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அவ்வளோ நீட் கண்டிஷனில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 700D மாடலும் நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம போர்டு கான்செப்ட் ஒன்று வச்சுருக்கோங்க. என்ன போர்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வந்து கிரேட் ABC கிளாசிஃபை பண்ணி வச்சுருக்கிறோம். இது எதுக்காக கிளாசிஃபை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கேமரா தானே வாங்க போகிறோம், இது எப்படி ப்ரைஸ் நம்மளுக்கு அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற வகையில் தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிரேட் ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஏ கிரேட் காசு தான் கொடுக்குறோம். இப்போ சி கிரேடில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இருக்கிறீங்களோ அதுக்கு ஏ கிரேட் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதையே நம்ம வந்து தெளிவாக இங்கே நோட்டிஃபை பண்ணியிருக்கோம். இது தவிர்த்து சில கஸ்டமர்ஸ் வரும்போது அவங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ மெகா பிக்சல் இருக்குது, இதில் மைக் இருக்குங்களா, இதில் வைஃபை இருக்குங்களா, ஸோ இதில் ஃப்ளிப்பு டச் வருமா அப்படின்னு ஒரு சின்ன சின்ன டவுட்ஸோடு வருவாங்க. ஸோ அவங்களை கிளாரிஃபை பண்ணுற வகையில் நம்ம என்ன மாடல்னு கொடுத்துருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெகா பிக்சல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைக் இருக்கா இல்லையா அப்படின்றத CSR மாடலில் சொல்லியிருப்போம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வைஃபை ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கா இல்லையான்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஃப்ளிப் ஸ்க்ரீன் இருக்கான்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையும் தவிர்த்து இந்த கேமரா எதுக்கு யூஸ் ஆகுன்ற ஒரு சின்ன இன்ட்டும் கொடுத்துருப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ 700D போர்டு நம்ம கையில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த போர்டு எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, பிகினருக்கு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுக்கு இந்த கேமரா யூஸ் ஆகும் அப்படின்ற மாடல்லையும் நம்ம வந்து சொல்லிடுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 700D நம்ம கையில் இருக்குங்க. இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு நீட் கண்டிஷன் இருக்கக்கூடிய. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் வித் டச்சோட வரக்கூடிய ஒரு மாடல். இன்னும் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆங்கிளில் வச்சு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச்சோட வரக்கூடியது வித் மைக் சப்போர்ட்டோட வரக்கூடிய மாடல் இது. இது நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி பாடி கிட் லென்ஸு, பேட்டரி சார்ஜர், சேஃப்டி ரோப், பேக்னு ஃபுல் செட்டாக கொடுக்குறோம். வித் அப் டு 1-2 வாரண்டியும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 70D இருக்குது, 80D இருக்குது. ஸோ 80D பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக நீட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய அந்த கேமரா நம்மகிட்ட இருக்குது. இது என்ன பார்த்தீங்கன்னா 24 MP இருக்குது, ப்ளஸ் வைஃபை ப்ளூடூத் ஆப்ஷனும் வந்துடும், மைக் இன்பில்டாகவே வரக்கூடியது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்பு வித் டச்சும் வரக்கூடிய மாடலுங்க. ஸோ எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இருக்கக்கூடியது. ஒரு நார்மல் ஒரு ஈவெண்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் கூட ஒரு சூப்பரான ஒரு கேமரா இது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடியது. ஃபோட்டோஸ் எடுக்கலாம், உங்களுக்கு வெட்டிங் ஷூட்டிங் எடுக்கலாம் அப்படின்றதுக்கோசம் யூஸ் பண்ணுறது கூட இந்த மாடல் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கக்கூடியது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செமி ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய 70 Mark 1 இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க.
இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ நீட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வைஸும் நம்மகிட்ட வந்து போர்டு கான்செப்டில் வச்சிருக்கனால ப்ரைஸஸும் நம்மகிட்ட வந்து தெளிவாகவே டிஸ்பிளேல இருக்குங்க. அதுன்னு நம்ம சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக ஃபியூஜி ஃபிலிமில் நம்மகிட்ட ஒரு ஸ்டாக் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா வித் பாக்ஸ் பீஸோடு இருக்கக்கூடியது XT200D. இந்த XT200 என்னென்னு பார்த்தீங்கன்னா மிரர்லெஸ் 4K ஷூட்டர். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா மிரர்லெஸ் 4K ஷூட்டர் வித் வைஃபை சப்போர்ட்டோட வரக்கூடிய மாடலுங்க. மைக்கு வந்து இன்பில்டாகவே இருக்கக்கூடியது. ஸோ ஒரு பிளாகிங் பண்ணுறோம், ஒரு ரீல்ஸ் பண்ணுறோம், 4K எனக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பராக வந்து எந்த ஆங்கிள்லேருந்து நம்ம வந்து வீடியோஸை வந்து கவரேஜ் கொடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு மாடல் இது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபர்லையும் கொடுத்துட்ருக்கோம். XT200 மாடல் பார்த்தீங்கன்னா 1500 ஆஃபரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் நம்ம வந்து 43500 நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோங்க வித் வாரண்டியோட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இதுமாதிரி சொன்ன மாதிரி சோனியில் நம்மக்கிட்ட ஆல்ஃபா 6000 மாடல் இருக்குது. ஸோ சோனி ஆல்ஃபா 6000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம நீட்டாக வந்து டில்ட் ஸ்க்ரீனில் வரக்கூடிய ஒரு மாடல். ஸோ ஒரு யூடியூபர்ஸ் பண்ணுறாங்க, ரீல்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் இது. ஸோ இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அரௌண்ட் 38-36 ரேஞ்சில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கடுத்து வந்து நிக்கான் சீரீஸுங்க. ஸோ வகையில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது 3200 நிக்கான் 3200. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிக்கானை பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே 24 MP கொடுத்துருவாங்க. ரொம்ப நீட்டாக சூப்பராக 24 MP நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரெண்டுமே அவுட்புட்டில் எடுத்துக்கலாம். இந்த மாடலை பொறுத்தவரை உங்களுக்கு மைக்கு இன்பில்டாகவே வரக்கூடியது. ஒரு பட்ஜெட்டில் ஒரு யூடியூபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாருன்னா தாராளமாக இந்த கேமரா எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 22500 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கடுத்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா நிக்கான் 3300. ஸோ 3300 மாடல் வித் பாக்ஸ் பீஸோட நம்மகிட்ட இருக்குங்க. இந்த மாடலையும் பார்த்தீங்கன்னா 24 MP வித் மைக் சப்போர்ட்டோட வரக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லைட் வெயிட்டில் இருக்கக்கூடியது, ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் இந்த கேமராவை. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அரௌண்ட் 24-23000 நம்ம இந்த கேமரா வந்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய 3500 அந்த மாடலும் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா வித் ஃப்ளாஷோடு கொடுக்குறோம். என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறோன்றதை நம்ம இன்ஸ்டா பேஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாடல்ஸே என்ன சேர்த்து கொடுக்குறோன்றது தெரிஞ்சிடும். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃப்ளாஷோடு கொடுத்துட்ருக்குங்க 3500. 25 MP வந்து இது பார்த்திங்கன்னா வைஃபை சப்போர்ட்டோட வரக்கூடிய கேமரா, அது நம்மகிட்ட பாக்ஸ் பீஸோடு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீரீஸில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 5100. இந்த 5 சீரீஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்பு ஸ்டார்ட் ஆகிடுங்க. நம்ம அதை சொன்ன மாதிரி செல்ஃபி மாடல் எடுக்கிறதுக்கு இந்த ஃப்ளிப் மாடல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து மைக்கும் வந்து இன்பில்டாகவே வரக்கூடிய கேமரா. ஸோ ஒரு பட்ஜெட்டில் வந்து ஃப்ளிப்போட வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த கேமரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து 21500 நம்ம வந்து கொடுத்துட்ருக்குங்க. அதுக்கடுத்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா 5200. ஸோ இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளும் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்போட வரக்கூடியது தான். இந்த மாடலும் உங்களுக்கு ஃப்ளிப்போட வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 MP வரக்கூடியது, ஃப்ளிப் ஸ்க்ரீனோட வரக்கூடியது, மைக் இன்பில்டாக இருக்கக்கூடியது. அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா 5300 அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது, பாக்ஸ் பீஸோடு இருக்குது. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே நீட் கண்டிஷனில் இருக்கக்கூடியதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 10% கூட யூஸ் பண்ணலை, அந்தளவுக்கு ரொம்ப நியூ கேமரா இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், டிஸ்பிளே ஸ்க்ரீன் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. விசிபிலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைஃபையோட சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேமரா, மைக்கும் இருக்குது அந்த கேமராவில். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 32500 கொடுத்துட்ருக்கோம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம 5300 அடுத்து 5600. இது பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கேமராங்க. இந்த 5600 பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் வித் டச்சும் வரக்கூடிய இந்த மாடல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை சப்போர்ட்டோட வந்துருக்கணுங்க. அதுக்கு தவிர்த்து பார்த்தீங்கன்னா 24 MP எல்லா ஆங்கிளும் எடுக்கக்கூடிய இந்த கேமரா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு யூடியூபர் ஒரு பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கேமரா எடுத்து யூஸ் பண்ணலாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய கேமரா. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 42500-40000 அந்த ரேஞ்சிலையும் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்கடுத்து சொன்ன மாதிரி செவன் சீரீஸில் நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா D7000 மாடல். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நீட் கண்டிஷனில் புது கேமரா தான் இது நம்மகிட்ட இருக்குது. இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10-12% கூட நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த கேமரா தான் நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி கிரிப்பரோடு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து அப்டேட்ஸும் நம்ம இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39000 நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டூடியோ பர்பஸ்க்காகவே யூஸ் பண்ணக்கூடிய கேமரா வந்து நிக்கான் D90. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கேமரா பார்த்தீங்கன்னா D90. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் தென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டோர் ஷூட் பண்ணணும் அப்படின்ற அந்த கேமரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரௌண்ட் இது வந்து 22000 நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. அண்ட் தென் நம்ம சொன்ன மாதிரிங்களா இப்போ கெனானை பொறுத்தவரையும் நிக்கானுக்கும் சரி கெனானுக்கும் சோனி எல்லாத்துக்குமே நம்மகிட்ட லென்சஸும் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெனானில் 18 ft அப்புறம் பார்த்தீங்கன்னா 50x250 ஜூமிங் லென்ஸ் இருக்குங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா. இதில் என்ன டைப்லாம் இருக்குன்றது நம்ம போர்டு கான்செப்ட்டில் வச்சிருக்கோம். இதில் என்ன IS2 இருக்குங்களா, STM இருக்குங்களா அப்படின்ற மாதிரிங்களா நம்ம போர்டிலையும் வந்து மெசேஜ் கொடுத்துருப்போம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 10000-9000 இந்த லென்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா
கெனான்லேயே இருக்கணும் சரி, நம்மளுக்கு ஜூமிங் பர்பஸுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைம் லென்சஸ். ப்ரைம் லென்சஸ் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 50mm, 1.4, 1.8, ஸோ அந்த ரேஞ்சில் லென்சஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ப்ரைம் லென்சஸ் இருக்குது, ஜூம் லென்சஸ் இருக்குது. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா டெலி லென்ஸ் சொல்லக்கூடிய ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு கவரேஜ் பண்ண எடுக்கக்கூடிய 7200mm லென்ஸு. ஸோ இந்த மாதிரி லென்சஸ் இருக்குது. இந்த லென்ஸு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நீட் கண்டிஷனில் சூப்பராக இருக்கக்கூடிய லென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் லென்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைம்லேயே 100mm நிறைய பேர் கேட்பாங்க, 100mm லென்சஸ் இருக்குங்களா? ஸோ அந்த மாதிரி லென்சஸும் நம்மகிட்ட அவைலபிளாகவே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 20-22,000 அந்த ரேஞ்சிலே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அது தன் மாதிரி நிக்கான்லேயே அதுமாதிரி ஜூமிங் லென்சஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து நிக்கான் வந்து 55-200mm வரக்கூடிய ஜூமிங் லென்சஸ். இது பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு அவ்வளோ நீட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய லென்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55-200 இருக்குது. அந்த தென் பார்த்திங்கன்னா 7300, அதுக்கு அடுத்தபடியாக ஜூமிங் வரக்கூடிய 7300 லென்சஸ். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 11,500 நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து பிரிவியஸாக சொன்ன மாதிரி தான் அப் டு 1 இயர் வாரண்டிலையும் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். சோனியில் நிறைய பேர் கேட்கக்கூடிய சோனி லென்சஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55-210 ஜூமிங் பண்ணக்கூடிய 55-210 அந்த லென்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 12,000 கொடுத்துட்ருக்கோம். அக்கேஷனாக 10,000 அந்த லென்ஸு கிடைக்கும் நம்மகிட்ட. ஸோ நம்மளோட இன்ஸ்டாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். சோனியில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 50mm. ஸோ வந்து ப்ரைமில் கேட்குறாங்க அப்படின்றவங்களுக்கு சோனி 50mm பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இப்போ நிறையா வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் லென்சஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது தவிர்த்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபரும் நம்ம கொடுத்துட்ருக்கேன். எவர்கிரீன் எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் 500 rupees நம்ம வந்து ஃப்ளாட் ஆஃபர். ஓகே பிடிச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ மாடல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, என்னென்ன ப்ரைஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன், எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட்டை மட்டும் இங்கே இருக்கிற லொக்கேஷன் மட்டும் கேட்டுக்கலாம் சார். லொக்கேஷன் மட்டும் சொல்லிடுங்க. நம்ம சென்னை பிரான்ச்சை பொறுத்தவரையும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் விருகம்பாக்கத்தில் ஏவிஎம் அவென்யூ மெயின் ரோட்ல எஸ்கே மகால் பக்கத்துல 3rd ஃப்ளோர்ல இருக்குங்க. ஓகே சார், ஆன்லைன் டெலிவரி எல்லாம் இருக்கா? நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல் ஓவர் இந்தியா நம்ம பண்ணிட்டு இருக்கங்க. ஓகே, த்ரூ கொரியர் சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணிட்டு இருக்கங்க. நீங்க இந்தியால எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க ஜஸ்ட் ப்ராடக்ட் ஆன்லைன்ல நம்ம வெப்சைட் இருக்கு, அதுலயே புக் பண்ணிக்கலாம். நீங்க அது மூலமா நீங்க ப்ராடக்ட்ட வாங்கிக்கலாங்க. கொரியர் சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுத்தோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்லைங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பையிங், செல்லிங், எக்ஸ்சேஞ்ச் இந்த மூணு கான்செப்ட்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷோரூம் நேரடியாக விசிட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ப்ராடக்ட்டை பை பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து வேறு இடங்களில் இருக்க வர முடியாத சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க, நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாங்க. ஓகே பிடிஸ், நீங்களும் பை பண்ணுற மாதிரி இருந்தால் ஷாப்போட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அடுத்த கண்டென்ட்டில் பார்க்கலாம். பை.